சூரிய ராகங்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 6 திகதி வரை சமையல் எரிவாயு கொள்கலன்களை கொள்வனவு செய்வதற்காக வரிசைகளில் காத்திருக்க வேண்டாம் என லிட்ரோ நிறுவனம் பொதுமக்களை கோரியிருக்கிறது. ஆக இப்போ இந்த வருகின்ற வாரம், அதற்கு அடுத்த வாரம் எல்லாம் நீங்க லைன்ல நிக்கவே வேண்டாம். 6 திகதிக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க. சரியா? 5 திகதி முதல் 12 திகதிக்கு இடைப்பட்ட காலத்துல 7000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு கொண்ட 2 கப்பல்கள் இலங்கைக்கு வர இருக்குது. வர இருக்கு. வந்ததுக்கு பிறகுதான் தர முடியும். தர முடியும். அதுக்கு முன்ன நீங்க போயிட்டு யாருமே வரிசை காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. அந்த கப்பல்களில் உள்ள எரிவாயு கிடைக்கும் வரை கையிருப்பில் குறைந்த அளவேனும் எரிவாயு இல்லை. இப்போதைக்கு ஆணியே புடிக்கலான்ற மாதிரி தான், எங்கேயுமே கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் பிருந்தகன் 10 திகதிக்கு பின்னர் இன்னும் 25,000 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கி பாரியது ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் மாலைதீவு கடற்பதி அண்மிக்க இருக்கிறதா. எனவே அங்கிருந்து சிறு கப்பல்களூடாக தொடர்ச்சியாக எரிவாயுவை நாட்டுக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கப்படினால 80,000 சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க முடியும். அது 12.5 கிலோகிராம் நிறை கொண்ட 80,000 சமையல் எரிவாயுவை விற்க போறாங்க. வெளிநாடுகளில் பணியாற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுவதற்கு 5 விடுமுறை வழங்குவதற்கான இயலுமை குறித்து ஆராய்வதற்கு 7 பேர் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்திருந்த ஒரு நாள் தாமதமாகியே இந்த பிரவேசிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் தெரிவித்திருந்தார். தனது ட்விட்டரில் தெரிவித்திருந்தார். அதேநேரம் இன்றைய தினம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பெட்ரோல் விநியோகம் இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. கையிருப்பில் இருக்கிறதான விநியோகிக்க முடியும். எனவே பார்க்கலாம் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த எரிபொருள் எவ்வாறு விநியோகிக்கப்பட போகுது. மக்கள் இன்னும் தொடர்ச்சியாக நீண்ட வரிசையிலே காத்திருக்க போறாங்களா, அல்லது இலகுவான முறையில விநியோகிக்கப்பட போகுதா பார்ப்போம். உண்மை சொல்ல போனா எப்பயுமே ஒரே பேச்சா இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று என்ன சொல்லியிருந்தாரு, நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, நாளைக்கு வரும். நாளைக்கு என்ன சொல்லுவாரு, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பேச்சு மாறக்கூடாது. 400,000 வெளிநாட்டு கடவுள் சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டிருந்தது. அண்மையில பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. பத்திரமுள்ள எங்கு மக்கள் கூட்டமாக இருந்ததாங்க சொல்லியிருந்ததே செய்திகள் வாயிலாக. எனவே 70,000 பேர் மாத்திரமே வெளிநாடு சென்றுள்ளதாக குடிபெறவு திணைக்களம் சொல்லியிருக்கிறது. அதிகமான கடவுள் சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டு குறைந்த அளவில் தான் போயிருக்காங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து குறைந்த அளவில் தான் போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, அது மாதிரி அப்படி சொல்லப்பட்டாலுமே கூட அதிகப்படியான மக்கள் இன்னும் வெளிநாடு அதிகமாக உயர்ந்து காணப்படுது. இந்தியாவுக்கு 70,000 90,000 போகுது.